இயற்கையாவே நமக்கு வந்து முக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா அந்த எலும்பெல்லாம் இருக்கு இப்படி புதுசா நம்ம உருவாக்கக்கூடிய எலும்பு ஸ்ட்ரெங்கா இருக்க வாய்ப்பு இருக்கா இருக்கு அதான் நான் தானே கன்சல்ட் சொல்றேன் இதுவரை நம்ம வந்து அதான் இந்த எலும்பு சார் இதுல என்ன ப்ராப்ளம்னா இது வந்து நம்ம கீழ்த்தாடை எலும்பு சொன்னோம் மேல்தாடை எலும்பு மேக்சிலரி டிஸ்ட்ராக்ஷன் நம்ம போகும்போது மேல்தாடையில வந்து சில மேல்தாடை ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மேல்தாடையை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்த பிறகு சில நேரம் என்ன ஆகுது அது வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த எலும்பு நீங்கள் கேட்டது மாதிரி இது புதுசாக உருவாகிற எலும்பு புதுசாக உருவாகிற எலும்பு எப்போவுமே ஸ்டா சாஃப்டாக தான் இருக்கும் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா அந்த டிஸ்ட்ராக்டர் வந்து ஒரு மூணு மாதம் கன்சாலிடேட்டாக அங்கே உள்ளே உள்ளே இருக்கணும் ஆமாம் இதெல்லாம் இது இது வந்து மருத்துவத்தில் லேட்டஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எல்லாருமே நாங்களும் இந்தியாலேயும் நம்ம வந்து இதை புதுசு புதுசாக செய்து செய்து தான் பார்க்குறோம் அதாவது இந்த இந்த துறையில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்ட்ரியோஜனிசிஸுங்கிறது புதுசு இப்போ நம்ம அடுத்தபடியாக வந்து நீங்கள் மேல் மேல்தாடையில் வந்து எப்படி இந்த டிஸ்ட்ராக்டரை யூஸ் பண்ணியிருக்கேங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பாருங்க பல் மருத்துவத்துல வந்து இந்த வாயில வந்து நிறைய கிளிப் மாதிரி போட்டு இந்த டிஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அடுத்தபடியாக இப்போ பாருங்க நீங்க கேட்டீங்க கலைபுரன் அதாவது இந்த டிஸ்ட்ராக்டரை போட்டு எப்படி இந்த குழந்தை வந்து தூங்க முடியும் இதுக்காக தான் இன்டர்ன் ஆனா இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து இவனுக்கு பார்க்கலாம் நீங்க பிஃபோர் வந்து அவனுடைய மேல் தாட உள்ள கம்ப்ளீட்டாக போயிருக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கு இந்த பெண்ணுக்கு அந்த டிஸ்ட்ராக்டர் இந்த டிஸ்ட்ராக்டரை போட்டுவிட்டா தூங்குறது கஷ்டம் அதனால் என்ன பண்ணுறோம் வந்து மூணு மாதம் இந்த டிஸ்ட்ராக்டரோடு இருந்தால் வந்து அது கஷ்டம் அதுக்காக தான் இந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்டர் கொண்டு வந்துடும் வாய்ப்புள்ளே இருக்கு இன்டர்னல் டிஸ்ட்ராக்சனில் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப் அது வாய்ப்புள்ளேயே இருக்கிறனால அந்த பொண்ணுக்கு முகம் பாருங்கள் மேல்தாடை உள்ள இருக்குது இதை வெளியே கொண்டு வரோம் இப்போ வந்து அந்த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்டரில் கூட அந்த டிஸ்ட்ராக்டரை போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி தாடை எலும்பை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்டரை வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் பீரியட் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு வேற எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த தாடை எலும்பில் புது எலும்பும் உருவாகிறது அந்த டிஸ்ட்ராக்டரை எடுத்துடலாம் அதுதான் இதில் வந்து ஒரு சாராம்சம் இந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்டர் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு பெரிய வரப்பிரசாதம் டாக்டர் இப்போ வந்து சாதாரணமாக இந்த தாடை எலும்பை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ நிறைய ரோடு ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது முகமே செதஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு கோரமான விபத்து நடக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட நம்ம வந்து ஃபுல்லாக இதே டிஸ்ட்ராக்டர் சிகிச்சையில் வந்து நம்ம பண்ண முடியும் அதுவும் நான் சில காட்டுறேன் அதாவது செதஞ்சு போன முகத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுங்களா கண்டிப்பாக கொண்டு வர முடியும் முடியும் என்னென்னா இப்போ சிலருக்கு வந்து பாருங்க அடிப்படும் போது வெறும் மேல்தாடை எலும்போ கீழ்த்தாடை எலும்போ பாதிக்கப்படுறதும் இல்லை இந்த மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு வந்து மேல்தாடை கண்ணை எலும்பு முக கண்ணை சுற்றி இருக்கிற எலும்பு எல்லாமே டிப்ரெஸ்டாக இருந்ததுன்னா அந்த எலும்பு முன்னால் என்ன பண்ணோன்னா மண்டவோட திறந்து வெளியே கொண்டு வந்து இடையில எலும்புலாம் வச்சுட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் அப்படி செய்கிறதில்ல இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த தேவையான இடத்துல மட்டும் ஓப்பன் பண்ணி வெறும் ஒரு போன் கட்டு தான் பண்ணுவோம் ஒரு ஒரு சின்ன ஒரு எலும்பு கட்டு இப்போ இதில் பார்க்கலாம் பாருங்கள் இந்த பொண்ணுக்கு வந்து மேல் முகம் கம்ப்ளீட்டாக உள்ளே போயிருக்கு அதுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த ஏற்கனவே அவளுடைய மண்டவோடு வந்து நாங்கள் வந்து திறந்து அவளுக்கு வந்து டிஸ்ட்ராக்டர் பாருங்க அந்த தழும்பு லேசாக தெரியும் பாருங்க இந்த இடத்துல இந்த டிஸ்ட்ராக்டரை போட்டு அதை வெளியே கொண்டு வந்தனால முகம் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து நீங்கள் கேட்டது இதில் வந்து அடுத்தால வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து வெறும் பெரிய லெவலில் தான் இல்லை வாய்க்குள்ளே கூட சின்ன சின்ன லெவலில் சின்ன சின்ன இடத்துல அதாவது ஒரு பல் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பேச்சு டிஃபெக்ட் இருக்கு பேச்சு டிஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து மூக்கோழியாக பேசும் அதை பேசும்போது சரியாக வார்த்தைகள் உச்சரிக்க முடியாது என் நம்ம பேசும்போது எப்படி பேசுறோம்னா நுரையீரல் இருந்து காற்று வருது நம்ம உள் அண்ணன் வந்து மேலே போய் ஒட்டிக்குது நம்ம வந்து நாக்கு வச்சு வார்த்தைகளை உருவாக்குறோம் இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுனா வாயம் மூண்ட உடனே காற்று வந்து மூக்கோழியாக எஸ்கேப் ஆகுது ஏன்னா பின்னாடி உள்ள எலும்பு சின்னதாக இருக்கிறதுனால அந்த வந்து காற்று நிறையா போகுது இப்போ அந்த அந்த எலும்பை நம்ம எப்படி பெருசாகிறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த மூணு படத்தையும் பார்த்திங்கன்னா உள்ளெண்ணத்தில் உள்ள எலும்பை வந்து எப்படி நீளத்தை கூட்டுறது இப்போ இந்த படத்தில் பாருங்கள் அந்த உள்ள எலும்பை வந்து அந்த சாவை வச்சு கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த டிஸ்ட்ராக்டரை ஃபிட் பண்ணுறோம் இதெல்லாம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அதாவது இது இது நாங்கள் எங்களுக்கும் இது புதுசு தான் ஆமாம் இந்த உள்ளனத்தில் அந்த டிஸ்ட்ராக்டர் நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ராக்டரை வந்து ஸ்க்ரூவை நீள நீள நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உள்ள வந்து எலும்பு நீண்டு பின்னாடி போய் இருக்க ஹோலை அடைக்குது அதனால் அந்த குழந்தைக்கு வந்து பேச்சு வந்து நல்லா இப்போ வந்து ஹீல் ஆனதுக்கப்புறம் உள்ள பார்க்குறீங்க இப்போ வந்து அதை எப்படி அசஸ் பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும் அந்த எக்ஸ்ரேயில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்டர் உள்ளே இருக்கதும் தெரியும் அப்புறம் வந்து அந்த பேச்சில் வந்து அந்த நான் சொன்னேன் ஏற்கனவே உள் அண்ணம் வந்து மேலே போய் அடைக்காதனால மூக்கு வழியாக குழந்தை பேசுதுன்னு சொன்னேன் அந்த குழந்த வந்து இப்போ வந்து பேலட்டல் போன் வந்து பின்னாடி போகும்போது அந்த ஸ்பேஸ் குறையுது அதனால் வந்து வீலோஃபெரிஞ்சியல் இன்காம்பிட்டன்சி வந்து சரியாகுது இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பேலட்டல் டிஸ்ட்ராக்டர்ஸ்னால் வந்து பேச்சு வந்து சரி பண்ண முடியும்னு சொன்னேன் சிலருக்கு மேல் மேல்தாடை எலும்பு வந்து வி ஷேப்பில் இருக்கும் அந்த வி ஷேப்பில் இருக்க எலும்பை வந்து நம்ம ஒரு சரியான ஒரு ஆர்ச் ஃபார்முக்கு கொண்டு யூ ஷேப்பில் யூ ஷேப்பில் கொண்டு வரணும்னு வச்சுருங்க யூ ஷேப்பில் கொண்டு வரணுன்னா இந்த டிஸ்ட்ராக்டர் போட்டு விரிக்கும் போது சென்ட்ரலில் கேப் வந்துடுது அதனால் நாங்கள் வந்து அந்த எலும்பை டிஸ்ட்ராக்டரை வச்சு விரிச்சிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம் அதாவது இந்த வி ஷேப்பில் இருக்குது இதை வந்து அந்த அறுவை சிகிச்சை ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்து அங்கே ஒரு கட்டு எலும்பு போட்டுக்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த டிஸ்ட்ராக்டர் வாய்க்குள்ளே ஃபிட் பண்ணிடுறோம் இந்த டிஸ்ட்ராக்டரை ஃபிட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ராக்டரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் சென்டரில் ஒரு கேப் வருது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது யூ ஷேப்பில் மாறிடுது பாருங்கள் கிளிப்பு போட்டு நம்ம சரி பண்ணிட முடியும் இதுதான் இந்த மாதிரி எல்லா இந்த பையனுடைய முகம் அறுவை அந்த டிஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள இதை பார்க்கலாம் அடுத்தபடியாக வந்து இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்களுக்கு அதாவது பேலட்டு சின்ன சின்ன நம்ம இந்த சிலருக்கு வந்து வாயில் பல் கட்டணுன்னு போனோம்னா பல்லு கட்டுற பல் டாக்டர் சொல்லுவார் எலும்பு போதாது எலும்பு இல்லைங்க அதனால் வந்து நீங்கள் வந்து வந்து எலும்பில் வந்து எலும்பு இல்லாத பல் செட்டு வைக்க முடியல இல்லை உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ட் அதாவது இம்ப்ளான் ஸ்க்ரூ போட முடியலன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து இந்த இந்த வாய்க்குள்ளே வந்து டிஸ்ட்ராக்டர் போடணும்னா இம்ப்ளான் காட்டணும்னு வச்சுருங்க இந்த எலும்பு ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சிறு அறுவை சிகிச்சை செய்து அதில் வந்து நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ராக்டரை ஃபிட் பண்ணுறதை பார்க்கலாம் டிஸ்ட்ராக்டர் இப்போ வாய்ப்புள்ள இருக்குது இப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்டர் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ நமக்கு வந்து புதுசாக வந்து எலும்பு உருவாகுது அந்த உருவாகிற எலும்புல வந்து நம்ம வந்து இப்போ வந்து இம்ப்ளான் போடலாம் பாருங்க இந்த டிஸ்ட்ராக்டர் வாய்ப்புள்ள இருக்குது எக்ஸ்ரேயில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ எலும்பு இட்டு இப்போ வந்து அந்த டிஸ்ட்ராக்டரும் வாயில் இருக்குது அந்த பல்லும் ஃபிக்ஸ் பண்ணதை பார்க்கலாம் ஸோ டிஸ்ட்ராக்டர் வந்து பல விதத்துலேயும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல் ம் ஸோ அடுத்தபடியாக இது மட்டும் இல்லை இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பிறக்கும் போது தாடை எலும்பு வந்து சரியாக இல்லைனாலோ அதாவது நீளம் குறைவாக இருந்தாலோ சிலருக்கு வந்து ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஆக்சிடெண்ட் படி சொன்னதில்லை இந்த தாடை எலும்பு இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்ன ஆகுது இந்த ஜாயிண்ட் பாதிக்குது நம்ம வாடியில் உள்ள எல்லா எலும்புமே அந்த நுனியில் பாகத்தில் தான் வந்து வந்து வளரும் தன்மை இருக்குது இப்போ இந்த இடத்துல அடிப்படும் போது இந்த ஜாயிண்டில் வந்து இன்ஃபெக்ஷனோ இந்த ஜாயிண்டில் வந்து ரத்தக்கெட்டு வந்ததுன்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா ஆங்கிலோசிஸ் ஆகிடுது மண்டோடு எலும்பும் ஜாயின் யூஸ் ஆயிருது ஸோ இந்த கீழ்த்தாட வளர்ச்சி கம்ப்ளீட்டாக பாதிச்சிருது அப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டரை யூஸ் பண்ணி இந்த முகத்தை வந்து சீரமைக்கிறோம் டாக்டர் இந்த எலும்பு கூட்டுறது அப்படின்னு சொன்னீங்களே இது உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்குமே சாத்தியப்படுமா இந்த எலும்பு கூட்டுற தன்மை இருக்கா நிச்சயமா இப்போ முதல்ல வந்து முதல் முதலாக வந்து இந்த இந்த டிஸ்ட்ராக்டர் எங்கே யூஸ் பண்ணலாங்கிறது கண்டுபிடிச்சது வந்து நான் சொன்னேன் வந்து இலிஸ்ரோ அப்படின்னு ஒரு டாக்டர் ரஷ்யாவில் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு டாக்டர் வந்து நான் ஏற்கனவே அந்த ஃபோட்டோ காட்டினேன் பெண்களுக்கு வந்து விரல் நீளத்தை கூட்டுறதுக்காக வந்து அந்த டிஸ்ட்ராக்டரை யூஸ் பண்ணாங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து வந்து எல்லா பகுதிகளும் என்ன நேர்களே பல் மருத்துவம் படித்த படிக்க ஆர்வமாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே இந்த நிகழ்ச்சி மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் தொகுத்து கொடுத்த டாக்டர் எஸ் எம் பாலாஜி அவர்களுக்கு நேயர்களாகிய உங்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றி வணக்கம்